பக்தி நெறி வழிகாட்டி முதற்பாகம் அதிகாரம் 22. அற்ப பாவங்கள் மேலுள்ள பற்றுதல்களினின்று நாம் விடுதலையாக வேண்டும். கதிரவனின் நிறை ஒளியில் நம் முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் மிகச்சிறிய மாசுகளும் கரைகளும் தெளிவாக தெரியும். அவ்வாறே தூய ஆவியின் இறை ஒளி நம் ஆன்மாவில் பரவும் பொழுது உண்மையான பக்திக்கு இடையூறுகளான பாவங்களையும் பற்றுதல்களையும் குறைகளையும் தெளிவாக கண்டுபிடிப்போம். அதே ஒளி இந்த குற்றங்களினின்று விடுதலையாகவும் நமக்கு துணை புரியும். முந்தின அதிகாரங்களில் கூறப்பட்ட பக்தி முயற்சிகளால் உன் ஆன்மா சாவான பாவங்களினின்றும் சாவான பாவ பற்றுதல்களினின்றும் தூய்மையாக்கப் பெற்றிருப்பினும் உன்னில் இன்னும் அற்ப பாவ நாட்டங்களும் பற்றுதல்களும் இருப்பதை உணர்வாய். அற்ப பாவங்கள் இருக்கின்றனவென்று நான் சொல்ல வரவில்லை. அற்ப பாவங்கள் மேலுள்ள பற்றுதல்களும் நாட்டங்களும் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்று மட்டும் சொல்வேன். அற்ப பாவத்திற்கும் அற்ப பாவத்தின் பேரிலுள்ள பற்றுதல்களுக்கும் மிகுந்த வேற்றுமை உண்டு. அற்ப பாவம் சிறிதளவும் இன்றி நீண்ட காலம் முற்றும் தூய்மையாயிருக்க நம்மால் இயலாது. ஆனால் அற்ப பாவங்கள் மேல் பற்றுதலின்றி இருக்க நம்மால் முடியும். ஒரு சிறிய செயலில் விளையாட்டுத்தனமாக ஓரிரண்டு முறை பொய் சொல்வதற்கும் பொய் சொல்வதை விரும்பி அதன் மேல் பற்றுதல் உடையவனாயிருப்பதற்கும் வேற்றுமை உண்டு. அற்ப பாவங்கள் மேலுள்ள பற்றுதல்கள் நின்று நம் ஆன்மாவை முற்றும் விடுதலையாக்குவது முக்கியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏதேனும் ஒரு அற்ப பாவத்தை மீண்டும் செய்யவோ அந்த அற்ப பாவ நிலைமையில் நிலைத்திருக்கவோ மனமாற எண்ணக்கூடாது. ஏனெனில் கடவுளுக்கு ஏற்காத எந்த பாவத்திற்கும் மனமாற இடம் கொடுப்பது நீசத்தனமாகும். ஓர் அற்ப பாவம் எவ்வளவு சிறியதாயிருப்பினும் கடவுளுக்கு வருத்தமானது. ஓர் அற்ப பாவத்தின் பொருட்டு கடவுள் நமக்கு நரக தண்டனை தருவதில்லை எனினும் ஓர் அற்ப பாவமும் அவருக்கு துரோகமாகும். ஆகவே அற்ப பாவத்தின் மேல் பற்றுதல் கொள்ளும் மனிதன் கடவுளுக்கு துரோகம் செய்ய வேண்டுமென்று மனமாற எண்ணுகிறான். பாவத்தால் கடவுளுக்கு துரோகம் செய்வதோடு மட்டும் நில்லாமல் அந்த துரோகச் செயலை விரும்பி வரவேற்பது எவ்வளவு நீசத்தனம். சாவான பாவத்தின் மேலுள்ள பற்றுதல் இறையன்புக்கு முரணானது போல் அற்ப பாவ பற்றுதல்கள் உண்மையான பக்த வாழ்வுக்கு சிறிதளவும் பொருந்தாது. இந்த அற்ப பாவ பற்றுதல்கள் நம் ஆன்மாவின் ஆற்றல்களை தளர விடுகின்றன, இறை ஆறுதல்களை வரவிடாமல் தடுக்கின்றன, சோதனைகளுக்கு வழிகோளுகின்றன. இந்த பற்றுதல்கள் ஆன்ம உயிரை பறிப்பது இல்லை எனினும் ஆன்மாவை மிகவும் வலு இழக்கச் செய்கின்றன. பரிமள தைலத்தில் ஈக்கள் விழுந்து செத்தால் அதன் நறுமணம் கெட்டுப்போய்விடுகிறது என்று சங்க திருவுரையாகமும் கூறுகிறது. ஈக்கள் பரிமள பொருட்கள் மீது நீண்ட நேரம் தங்காமல் சிறிது அறிந்துவிட்டு பறந்து போனால் அவை மொய்த்த அளவு மட்டும் கெட்டுப்போகும், எஞ்சியது நன்றாகவே இருக்கும். ஆனால் ஈக்கள் பரிமள தைலத்தில் விழுந்து செத்து கிடந்தால் தைலம் முழுவதும் கெட்டுப்போய் பயனற்றதாகிவிடுகிறது. அவ்வாறே பக்தியுள்ள ஓர் ஆன்மாவில் அற்ப பாவம் புகுந்து சிறிது நேரம் மட்டும் தங்குவதாயின் அந்த ஆன்மாவுக்கு ஏற்படும் தீங்கு சிறிதாயிருக்கும். ஆனால் பாவப்பற்றுதல்களால் இந்த அற்ப பாவங்கள் ஆன்மாவில் நீண்ட நேரம் குடிகொண்டால் பக்தியின் நறுமணத்தை ஆன்மா இழந்துவிடும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சிலந்தி பூச்சிகள் தேனீக்களை கொள்ளுவதில்லை, ஆனால் தேன் கூடுகளை சுற்றி சிலந்தி கூடு பின்னி ஈக்களை வரவிடாமல் தடுத்து தேனை கெடுக்கக்கூடும். அவ்வாறே அற்ப பாவம் ஆன்மாவின் உயிரை பறிப்பதில்லை, ஆனால் தீய நாட்டங்களாலும் கெட்ட பழக்கங்களாலும் பக்தியை கெடுத்து பக்தியின் ஊற்றிடமாகிய இறையன்பின் வேகத்தை தணிக்கிறது.
பாவ பற்றுதல்களால் அற்ப பாவம் நம் ஆன்மாவில் குடிகொள்ளும் பொழுது நிகழ்வது இதுதான். ஓர் அற்ப பொய் சொல்வதோ வார்த்தைகளிலும் செயல்களிலும் நடை உடை பாவனைகளிலும் ஆடல் பாடல்களிலும் சற்று மிதம் தவறுவதோ அவ்வளவு பெரிய காரியமல்ல. ஆனால் தேனீக்கள் சிலந்திகளை கண்டதும் உடனே அவற்றை துரத்தி அடிப்பது போல் இந்த பற்றுதல்கள் நம் ஆன்மாவில் நுழைந்ததும் நாம் உடனே அவற்றை வெறுத்து தள்ளுவது முக்கியம். பாவ பற்றுதல்களை நம் ஆன்மாவில் நுழையவிட்டு அவை பெருகி வளர வாய்ப்பு அளித்தால் நாம் தேனை இழந்து நம் ஆன்மாவின் தேன் கூண்டு களைந்து பாழாவதை கண்டு தவிக்க நேரிடும். மனம் பொருந்தி கடவுளுக்கு துரோகம் செய்ய வேண்டுமென்று எண்ணுவதும் கடவுளுக்கு வருத்தமான காரியங்களில் விருப்பத்துடன் ஈடுபடுவதும் கண்ணியமுள்ள ஒருவனுக்கு சிறிதளவும் பொருந்தாது என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். 23 அதிகாரம். ஆபத்திற்குரியதும் பயனற்றதுமான பொருட்கள் மேலுள்ள பற்றுதல்களை விளக்குவது. விளையாட்டு, விருந்து, வேடிக்கை, ஆடல் பாடல் ஆகியவை தன்னிலேயே கெட்ட காரியங்கள் அல்ல. இவற்றை நன்மையாகவோ தீமையாகவோ நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அவை அனைத்திலுமே எப்பொழுதும் சிறியதாயினும் ஆபத்து இல்லாமல் இருப்பதில்லை. இவற்றின் மேல் பற்றுதல் கொள்வது இன்னும் மிகுந்த ஆபத்திற்கு காரணமாயிருக்கும். விளையாடுவதோ நடனமாடுவதோ தன்னையே சிங்காரித்து கொள்ளுவதோ நல்ல நாடகங்களுக்கும் காட்சிகளுக்கும் போவதோ விருந்து கொண்டாடுவதோ குற்றமல்ல. ஆனால் அவற்றின் மேல் பற்றுதல் மிகுந்த ஆபத்திற்குரியது. நம் உள்ளமென்னும் நல்ல நிலத்தில் இந்த வீண் பற்றுதல்களினும் களைகளை வளர விடுவது எவ்வளவு வருந்தத்தக்கது. களைகள் செழித்து வளர்ந்தால் பயிர் வாடி வதங்கி போகும். அவ்வாறே இந்த பற்றுதல்கள் நம் ஆன்மாவின் ஆற்றல்களையும் நல்ல நாட்டங்களையும் நசுக்கிவிடும். முற்காலத்தில் யூதரிடையே நசரேய விரதம் பூண்டவர்கள் போதையான பானங்களை விளக்குவதோடு மட்டும் நில்லாமல் திராட்சை பழங்களையும் திராட்சை சாற்றையும் உட்கொள்ளாமல் கவனமாயிருந்தார்கள். திராட்சை சாறும் திராட்சை பழங்களும் போதை தருவதில்லை எனினும் அவற்றை உட்கொண்டால் போதையான பானங்களின் மேல் ஆசை ஏற்படும் என்று அஞ்சி அவற்றை விளக்கினார்கள். மேலே கூறப்பட்ட வேடிக்கை வினோதங்களை முற்றும் விளக்கிவிட வேண்டுமென்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவற்றின் மேல் பற்றுதல் வைத்தால் பக்தி குலைந்துவிடும் என்பதால் அத்தகைய பற்றுதல்களை விளக்க வேண்டுமென்று வற்புறுத்த விரும்புகிறேன். மான்கள் மிகவும் கொழுத்துவிட்டால் முட்புதர்களில் சில நாட்கள் பதுங்கி கிடக்குமாம். ஏனெனில் திடீரென்று எதிரிகள் தாக்க நேர்ந்தால் வேகமாக ஓடி தப்பித்து கொள்ள அந்த கொழுப்பு இடையூறாயிருக்கும் என்று அந்த மான்களுக்கு தெரியுமாம். ஆபத்திற்குரிய வீண் பற்றுதல்களால் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மாவின் நிலைமையும் இத்தகையதுதான். பக்தியுள்ள ஆன்மா கடவுளை நோக்கி எளிதில் தாவிச் செல்லும். வீண் பற்றுதல்கள் நிறைந்த ஆன்மா எளிதில் கடவுளை அண்டிச் செல்ல முடியாது. சிறு பிள்ளைகள் வண்ணாத்தி பூச்சிகளை துரத்தி பிடித்து திருவதை கண்டால் நாம் குறை கூற மாட்டோம். அது சிறு பிள்ளைத்தனம் என வாழாவிருப்போம். ஆனால் மனப்பக்குவமும் முதிர்ச்சியும் அடைந்த பெரியவர்கள் சிறு பிள்ளையைப் போல் வீண் காரியங்களை தேடித் திருவதை கண்டால் நாம் நகைக்க மாட்டோமா? முற்கூறப்பட்ட வீண் பொழுதுபோக்குகளை தேடித் திரிபவர்கள் தம் வாழ்க்கையின் ஒழுங்கு கிரமத்தை குலைத்து விடுகிறார்கள். ஆகவே பக்த ஆன்மாவே, வீண் பற்றுதல்களினின்று விடுதலை பெற முயற்சி செய்வோம். ஏனெனில் ஒவ்வொரு வீண் பற்றுதலும் நம் பக்திக்கு இடையூறு என்பதை நினைவு கூறுவோமாக. 24 அதிகாரம். தீய நாட்டங்களினின்று நம் உள்ளத்தை விடுதலையாக்குவது. நம்மிடத்தில் இயற்கையாகவே சில தீய நாட்டங்கள் உண்டு. இந்த இயற்கை நாட்டங்கள் பாவமல்ல. அவை நாமே செய்த பாவத்தின் விளைவுகளும் அல்ல. இத்தகைய நாட்டங்களை குற்றம் குறைகள் என்கிறோம். உதாரணமாக புனித சின்னம்மாள், செயின்ட் பவுலா
இயற்கையாகவே மிகவும் துயர உணர்ச்சி உடையவளாய் இருந்தாள். அவளுடைய கணவனும் பிள்ளைகளும் இறந்த பொழுது அவள் எவ்வளவு துயரப்பட்டாள் எனில், அத்துயரத்தால் அவள் இறந்துவிடக்கூடிய நிலைமையில் இருந்தாள் என்று புனித ஜெரோம் எழுதி வைத்திருக்கிறார். சின்னம்மாளிடம் இது ஒரு குறைதான். ஆனால் அவள் அந்த துயரத்திற்கு மனமாற இடம் கொடுக்கவில்லை. ஆதலால் அது பாவமல்ல. சிலர் இயற்கையாகவே விளையாட்டு குணமுடையவர்கள், வேறு சிலர் கவனமுடையவர்கள், சிலர் முரட்டத்தனம் மற்றும் பிடிவாதமும் உடையவர்கள், இன்னும் சிலர் முன்கோபமுடையவர்கள், வேறு சிலர் மிதமிஞ்சின அன்புடையவர்கள். இவ்வாறு ஏதேனும் ஒரு குறையில்லாத மனிதர்கள் இல்லை. இந்த குற்றம் குறைகள் ஒவ்வொருவரிடமும் இயற்கையாகவே தோன்றுவனவாயினும் அவற்றிற்கு எதிரான நற்குணங்களை கவனமாக வளர்ப்பதால் அவற்றை திருத்தவும் அறவே ஒழித்துவிடவும் முடியும். பக்த ஆன்மாவே, இத்தகைய குற்றம் குறைகளினின்று நாம் முற்றும் விடுதலையாக அயராது உழைக்க வேண்டும். வாதுமை மரத்தின் கசப்பான பழங்களை இனிப்பாக்குவதற்கு அந்த மரத்தின் அடியில் ஒரு துவாரம் உண்டாக்கி மரத்தினின்று சாறு வழியச் செய்ய வேண்டுமாம். ஒருவனிடம் எவ்வளவுதான் நற்குணங்கள் இருந்தாலும் தீய பழக்கங்களால் அவன் கெட்டுப்போகக்கூடும். ஒருவன் எவ்வளவுதான் கெட்டவனாயிருந்தாலும் கடவுள் அருளாலும் அயராத உழைப்பாலும் அவன் தன் தீய குணத்தை முற்றும் அடக்கியாள முடியும். பக்த ஆன்மாவே, உன் இதயத்தை ஆபத்திற்குரிய பற்றுதல்களினின்றும் குற்றங்குறைகளினின்றும் அற்ப பாவ பற்றுதல்களினின்றும் நீ விடுதலையாக்கினால் சாவான பாவங்களை எதிர்த்து விளக்கி நீ ஆன்மத்திடம் பெறுவாய். ஆகவே இதற்கு துணை புரியக்கூடிய சில அறிவுரைகளையும் வழிவகைகளையும் தொடர்ந்து கூறுகிறேன். இவற்றை கடைபிடித்து ஒழுக கடவுள் உனக்கு வரம் அருள்வாராக.